திமுக கோவை மாநகர் மேற்கு மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதி கழகம் சார்பாக ஒன்றிணைவு வாய் திட்டத்தில் அந்த பகுதி பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை தொகுப்புகள் வழங்கப்பட்டது. கொரோனா கால பேரிடர் காலத்தில் போதிய வருமானம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு ஒன்றிணைவோம் வா என்னும் திட்டத்தில் திமுகவினர் உதவி செய்ய வேண்டும் என தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் அவரது ஆணைப்படி கோவை திமுக மாநகர மேற்கு மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி சாய்பாபா காலனி பகுதி கழகம் சார்பாக 11வது வட்டம் கே புதூர் பகுதியில் பொதுமக்களுக்கு இலவச அரிசி மற்றும் சமையல் எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட அடங்கிய மளிகை தொகுப்புகள் வழங்க விழா நடைபெற்றது. கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்ற இதில் சாய்பாபா காலனி பகுதி பொறுப்பாளர் கே ரவி தலைமை தாங்கினார். இதில் கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பையா ஆர் கிருஷ்ணன் மற்றும் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து கழக கொடியேற்றி விழாவை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை தொகுப்புகளை வழங்கினர். முன்னதாக பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசங்கள் வழங்கி அனைவரும் இருக்கையில் அமர வைத்து சமூக இடைவெளியுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் நந்தகுமார், பகுதி பொறுப்புக்குழு, வட்டார கழகம், கிளை நிர்வாகிகள் நடராஜன், சுக்ருல், பாபு, கண்ணன், வினோத், தனபால், அமீன், சிராஜுதீன், பத்மநாபன், ஆறுமுகம், ஜேபி கண்ணன், ஹரீஷ் உட்பட மகளிர் அணி உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.